இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் குரு பயிற்சி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் குரு பயிற்சி நிகழும் தேதி நிகழும் மங்களகரமான பிளவ வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் சனிக்கிழமை ஆங்கில தேதிப்படி பதிமூணு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று மாலை ஆறு இருபத்தி ஓர் மணி அளவில் குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி மாறுதலாகி செல்கிறார் இதனால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு தான் நன்மை அதிகம் தருவார் குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் ஆகிய இடங்களை பார்வை செய்கிறார் குரு நின்ற வீட்டில் அதிக நற்பலன்களை கொடுப்பதில்லை என்றாலும் பார்வை செய்யும் இடங்கள் ஏற்றமான நிலையை பெறுகிறது குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது நம் ஆன்றோர் வாக்கு எத்தகைய தோஷம் இருந்தாலும் குரு பார்த்தால் விலகிவிடும் லக்கணத்தில் குரு இருப்பது மிகவும் விசேஷம் ஏனென்றால் இவரின் பொன்னொளி பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களுக்கு விழும் ஆகையால் இந்த ஸ்தானங்களில் பலம் விருத்தியாகும் நவ கிரகங்களில் மிகவும் முக்கிய யோக கிரகமாக கருதப்படுவது குரு ஆகும் ஜோதிடத்தில் குரு பயிற்சி முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது குரு பலம் இருந்தால் சகல யோகமும் பெறலாம் என்பார்கள் பிரகஸ்தி என்று குரு கிரகத்தை அழைப்பார்கள் இந்த பொருள் ஞானத்தலைவன் என்பதாகும் விவேகத்தையும் அந்தஸ்தையும் ஆற்றலையும் புத்திர பாக்கியத்தையும் வாரி வழங்குவர் குரு பகவான் பஞ்சபூதங்களில் ஆகாயம் குரு பகவான் ஒருவரது ஜாதகத்தில் குரு பகவான் சிறப்பாக அமைந்தால் நல்ல குடும்பம் நல்ல கணவன் மனைவி செல்வ செழிப்பு அனைத்தும் ஏற்படும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறலாம் தெய்வ அருள் கிடைக்கும் ஜோதிட ஞானத்தை குரு வழங்குவார் திருமணம் ஒருவருக்கு செய்ய குரு பலம் குரு பார்வை அவசியம் அறிவு உடைய குழந்தைகளை பெறுவதும் குரு பகவான் அருள்தான் நவ கிரகங்களில் முழு சுபர் என்று அழைக்கப்படுபவர் குரு பகவான் தான் இவர் ஒருவர் நல்ல நிலைமையில் இருந்தாலே போதும் எவ்வளவு பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் நிலை கிடைக்கும் இவரின் கருணை இருந்தால்தான் வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடைபெறும் ஒருவருக்கு திருமணம் நடைபெறுவதற்கான காரணம் வகிப்பவர் குரு பகவான் ஒழுங்கான திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தால் மட்டுமே தான் நடைபெறும் ஜலராசியில் குரு முக்கிய பங்கு வகிக்கிறார் காரணம் கடகம் என்ற ஜலராசியில் குரு உச்சம் பெறுகிறார் மீனம் என்ற ஜலராசியில் ஒரு ஆட்சி பெறுகிறார் மகரம் என்ற ஜலராசியில் குரு நீச்சம் பெறுகிறார் ஒருவர் கடல் கடந்து அயல்நாடுகளுக்கு சர்வ சாதாரணமாக சென்று வர குருவின் அருள் தேவை வெளிநாடு சம்பந்தமான தொடர்பு ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டு தூதுவர் நிரந்தரமாக வெளிநாட்டில் தங்கும் அமைப்பு கப்பல் வணிகம் ஆகியவை சிறக்க குருவின் கருணை வேண்டும் குரு பகவான் ஒரு ராசியில் ஒருவரிடம் வாசம் செய்கிறார் அவர் எந்த ராசியில் வாசம் செய்கிறாரோ அங்கிருந்து மற்ற ராசிகளை பார்க்கும் பார்வையை பொறுத்தே பலன்கள் எழுதப்படுகிறது குரு பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்வதையே குருபெயர்ச்சி என்கிறோம் குரு பகவான் அப்படி ஒரு ராசிக்கு இடம்பெயர்ந்து அங்கிருந்து அவர் மற்ற ராசிகளை பார்ப்பதால் ஏற்படும் பலன்களையே குரு பலன்கள் என சொல்லப்படுகிறது குருவருள் இருந்தால் திருவருள் கூடிவரும் என்பது ஆன்மீக நியதி குரு பார்வை இருந்தால் சகல நன்மைகளும் ஏற்படும் என்பதும் ஜோதிட விதி இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் சந்திர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்து நியாயத்தையும் நேர்மையையும் குடிக்கோளாக கொண்டு வாழும் கடகராசி நண்பர்களே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எவ்வாறு பலனளிக்கப் போகிறது என்று பார்க்கலாம் கடந்த ஒரு வருடமாக உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருந்த குரு பகவான் வருகின்ற நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதி உங்கள் ராசிக்கு எட்டாம் வீடாகிய கும்பராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் கடந்த ஒரு வருடமாக ஏழாம் வீட்டில் இருந்து உடல் ஆரோக்கியத்தையும் மனதில் உற்சாகத்தையும் புதிய திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்த முயற்சிகள் மேற்கொண்டு வெற்றிகளையும் கண்டு வந்தீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் என்று எல்லோரின் ஒத்துழைப்பும் உங்களை வெற்றி பாதையில் நடைபோட வைத்தது வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு உண்டாகியிருக்கும் தொழில் தொடங்க நினைத்தவர்களுக்கு அதற்கான உதவியையும் ஆதரவும் கிடைத்து செயலில் இறங்கியிருப்பீர்கள் உங்கள் சிறிய முயற்சியும் பெரிய அளவில் வெற்றியை உண்டாக்கியிருக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறப்பு பெற்றிருப்பார்கள் ஆசிரியர்கள் சந்தோஷமான மனநிலையுடன் இருந்திருப்பார்கள் ஆடை ஆபரண சேர்க்கை கூட்டு முயற்சிகளில் வெற்றி எதிர்பாலினரால் நன்மை நட்பால் மகிழ்ச்சி என்ற நிலை இருந்திருக்கும் வெளிவட்டார பழக்கங்களில் ஆதாயமும் நன்மையும் கண்டிருப்பீர்கள் உங்கள் பகுதியில் உங்கள் புகழ் ஓங்கி இருக்கும் பணிபுரியும் இடங்களில் உங்கள் சிறப்பு தெரிந்து உங்களை தலைமேல் தூக்கி வைத்து கொண்டாடியிருப்பார்கள் புதிய வாகனம் வாங்குதல் ஆடம்பர பொருட்கள் வாங்குதல் உல்லாச பயணம் செல்லுதல் உறவினர்களின் வருகையும் ஆதரவும் அதிகரித்திருக்கும் ஒரு சிலருக்கு மனதுக்கேற்ற நட்பும் அதனால் சந்தோஷமும் உண்டாகியிருக்கும் இவையெல்லாம் ஏடில் இருந்த குரு நீங்கள் அடைந்த நன்மைகள் இப்போது எட்டில் சஞ்சரிக்கும் குருபகவான் எத்தகைய பலனை வழங்குவார் கடந்த ஆண்டை போலவே நன்மைகள் நிறைந்திருக்குமா அல்லது சோதனைகள் சூழுமா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது எட்டில் குரு வரும்போதில் அரசாலும் மன்னவனும் பதவி இழந்து போவானாம் அவனுடைய செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாம் மறைந்து போகுமாம் ஜாதகத்தில் எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் அஷ்டமஸ்தானம் என்று கூறலாம் இந்த இடத்தை வைத்து தொழில்நிலை அதனால் அடைய போகும் ஏற்ற இறக்கம் தீராத வேதனை மான அவமானங்கள் தீராத நோய் பகை செலவினங்கள் கடன் தொல்லை வம்பு வழக்குகள் சண்டை சச்சரவுகள் விபத்துக்கள் கணவன் மனைவுக்குள் சச்சரவு ஆகியவற்றை தெரிந்து கொள்ளலாம் கூடுதலான இந்த ஸ்தானத்தில் பாப கிரகங்கள் அமரும்போது கெடுபலன்கள் குறைந்து நன்மைகளே நடக்கும் எட்டாம் இடத்தில் அமர்ந்து அந்த இடத்திற்குரிய பலனை துற்பலனாக வழங்கும் குரு பகவான் அங்கிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டையும் இரண்டாம் வீட்டையும் நான்காம் வீட்டையும் பார்வையிட இருக்கிறார் என்பதால் அந்த இடமெல்லாம் சிறப்படைய போகிறது முதலில் தனது ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமாகிய விரயஸ்தானத்தை பார்வையிடும் குரு பகவான் உங்கள் வீட்டில் சுப விரயத்தை உண்டாக்கப் போகிறார் புதிதாக இடம் வாங்குதல் வீடு வாங்குதல் இருக்கும் வீட்டை புதுப்பித்து உங்கள் ரசனைக்கு ஏற்ற விதத்தில் மாற்றுவது பிள்ளைகளை உயர்கல்வியில் சேர்ப்பது மஞ்சள் நீராட்டு விழா திருமணம் என்று செலவுகளை சுப செலவுகளாக மாற்றப் போகிறார் அதனால் வீட்டில் சந்தோஷமான நிலை உண்டாகப் போகிறது கணவன் மனைவியரிடையே அன்பு நீடித்து முன்னேற்ற செயல்களில் முழு மனதுடன் ஈடுபட போகிறீர்கள் அடுத்து தனது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்வையிடும் குரு பகவான் உங்கள் குடும்பத்திற்கு தேவையான பண எப்படியாகிலும் சரி செய்வார் அவசர தேவைக்கு உங்கள் கையில் பணமில்லை என்றாலும் கேட்ட இடத்தில் பணம் கிடைத்து தேவையை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் உங்கள் பேச்சுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு இருக்கும் பயணத்தின் மூலம் நன்மை அடைவீர்கள் பட்டம் பதவி என்று அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் முகம் பற்கள் கண்கள் என்று பாதிக்கப்பட்டாலும் அவற்றிற்காக சிகிச்சை மேற்கொண்டு சரி செய்து கொள்வீர்கள் அடுத்து தனது ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடமாகிய மாதுரு சுக வாகன கல்வி ஸ்தானத்தை பார்வையிடும் குரு பகவான் கல்வியில் உண்டான தடைகளை நீக்குவார் ஆசிரியர்கள் புகழ் பெறக்கூடிய விருது பெறக்கூடிய வாய்ப்பை உண்டாக்குவார் தாய்வழி உறவு பலப்படும் ஆதாயம் கூடும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் வீடு நிலம் என்று சொத்து சேர்க்கை உண்டாகும் இதய நோய் சீராகும் ஆலயங்களுக்கு சென்று புனித நீராடி வருவீர்கள் உழைப்பு அதிகரித்தாலும் நீங்கள் காணும் சந்தோஷத்தால் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் இவை யாவும் குரு பார்வை பலத்தால் உங்களுக்கு உண்டாக போகும் நற்பலன்கள் இன்னும் உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி புத்தி வலுத்திருந்தால் யோகமான பலன்களே உங்களுக்கு உண்டாகும் குரு பகவான் எட்டாம் வீட்டிற்கு வருகிறார் என்ற பயம் உங்களுக்கு தேவையில்லை எட்டாம் வீட்டிற்கு அவர் வந்தாலும் வருடம் முழுக்க அவர் ஒரே நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் இருக்கப் போவதில்லை வேறு வேறு நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதுடன் அஸ்தமனம் உதயம் பக்ரகதி அதிசாரம் என்று அவருடைய சஞ்சார நிலை அமையும் போது எட்டாம் கூடிய துர்பலன்களும் குறைய ஆரம்பிக்கும் பரிகாரம் திருச்செந்தூர் சென்று கடலிலும் நாலு கிணறிலும் நீராடி மூலவருக்கும் பிரகாரத்தில் உள்ள ஒரு குருபகவானுக்கும் பகவானுக்கும் அர்ச்சனை செய்துவிட்டு வாருங்கள் தென்முக கடவுளான தட்சணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வணங்கி வாருங்கள் ஒருமுறை மஞ்சள் வஸ்திரமும் முல்லை மலரும் கொடுத்து அர்ச்சனை செய்யுங்கள் நன்மையே நடக்கும் நன்றி வணக்கம்